என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எண்ணத்திலையும் எண்ணத்தில் படுத்தா கூட இன்றைக்கு கூட என்னுடைய ஆத்மா பூர்வமும் இங்கே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன செய்யலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கோயில் இன்னும் என்ன திருத்தலாம், இன்னும் இது செய்யலை. இப்போ இந்த பக்தி கிளாஸ் கூட போய் நடத்துகிறோம். இந்த மாதிரி மக்களுக்கு என்னென்ன செய்ய சொன்ன, அதனால தான் இந்த கோயிலில் வந்து பலநோக்கு மண்டபம் கட்டணும்னு ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எடுத்து எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு. இது ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, என்னோடய உள்ளத்திலே அப்படி இதாகி போச்சு. இந்த மாதிரி செய்யணும் போகணும், இதுதான் என்னுடைய இது. நான் இன்ன வந்து நான் படுத்து நான் வந்து அது பண்ண என்னுடைய, நீங்கள் நினைக்க மாட்டீங்க, இந்த ஆலயம் அமைக்கிறதுக்கு முன்னே இந்த இடம் வாங்கும்போது இந்த படம் இருக்குது, 3 லட்சம் வெள்ளி என்னுடைய சொந்த வீடை விற்று இந்த கோயிலுக்கு கொடு. எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் இது பண்ணி. காரணம் என்ன, எனக்கு அவ்வளோ பற்று, என்ன நான் மற்றதை நான் நினைக்கல, எல்லா ஆண்டவனுடைய இது, அது கொடுக்குறாரு போகிறாரு. நாளைக்கு எந்த காலமும் நம்ம நினைக்க, இன்றைக்கி நீங்கள் வந்து பேட்டி எடுக்க நான் நினைக்கல, இது நடக்குமான்னு கூட நான் நினைக்கல. இதெல்லாம் நடக்குதுன்னா அதெல்லாம் ஆண்டவனுடைய செய்தி, நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து நான் ரிட்டையர்ட்டு 2004 நான் ரிட்டையர் ஆனேன். அதோடு ஆலயம் தான் என்னுடைய வீடு. இன்றைக்கு கூட காலையில் 8 மணிக்கு கிளம்புவேன், இரவு பகல் 12 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இது காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் தோன்றுற ஞாபகம், கோயிலுக்கு போகணும், அங்கே ஏதாவது பார்க்கணும், செய்யணும், போகணும். ஏன்னா மற்றவங்களாம் நிர்வாகத்தில் உள்ளவங்களாம் வேலை செய்கிறவங்க, நான் ஒண்டி வந்து ஓய்வு பெற்றாள். இருந்தாலும் எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது, என் வீடு, என் கோயில், என்னுடைய சின்ன இந்த மாதிரி ஊறி போச்சு என்னுடைய இது. அதனால் நான் விட்டு எதுவும் போக முடியாது, நான் இருந்தால் கூட என் ஆத்மா இந்த கோயிலை விட்டு போகாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் என்னுடைய காலகட்டம் வரைக்கும் நானும் என் மனைவியும் இங்கே தொண்டு செய்ய நாங்கள் காலம் கடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். அது ஆண்டவன் பார்த்து நல்லதாக முடிச்சு வைக்கும், இதுதான் எங்களுடைய ஆசை. எனக்கு வந்து 3 பிள்ளைகள், 2 ஆண் 1 பெண். வீடு வந்து சொத்து வித்தம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என் பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் சொன்னேன், அப்பா உங்களுக்கு எது, நான் சொத்து சேர்த்து வைக்கல, நான் சேர்த்து வைக்கிற சொத்து இது தான், இந்த ஆண்டவன் தான், இதுக்கு நீங்கள் எல்லாம் சம்மதமா அப்படின்னு என் பிள்ளைங்களை கேட்டேன். என் பிள்ளைங்க சொல்லிச்சு, அப்பா என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, நாங்கள் உங்களுடைய இதை பற்றி எங்களால் சொந்தத்தில் வாழ்ந்துக்க முடியும், நாங்கள் சம்பாதிச்சிக்க முடியும், அப்பா நினைக்கிறத செய்யுங்க அப்படின்னாங்க. அதனால தான் இந்த என்னுடைய குடும்பம்லாம் ஒற்று வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நான் நடந்து வர முடிஞ்சுது, இல்லாட்டி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இந்த அந்த காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மா வந்து சொத்து ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போனோம் பிள்ளைங்க, ஏன்னா என் பிள்ளைங்க விரும்பலை. இன்றைக்கு என் பிள்ளைங்க அவங்களால முடிஞ்ச உதவி இந்த கோயிலுக்கு செய்கிறாங்க, ஏன்னா அது அப்படி அந்த இதாகி போச்சு எல்லாருக்கும் அந்த எண்ணத்தில். இல்லை பண்ண இந்த கோயிலில் ஈடுபாடு இன்றைக்கி பாருங்கள், அன்னி தினம் மழையாக இந்த பின்னி கூட மழை தான், காலைல வருவேன், சாயந்தரம் வருவேன், இந்த மாதிரி ஈவினிங்லையும் வருவேன். மாமக்கோயிலேருந்து வர்றது எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள், கிட்ட 22 கிலோமீட்டர். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ட்ரைவிங் இதுதான், நான் ஆண்டவங்கிட்ட கேட்குறது தான், என்னுடைய சுகமாக நல்லா வச்சுருக்கணும், எப்போதும் இந்த ஒன்று பார்க்கணும், உனக்கு சேவை செய்யணும். இங்கே வந்தால் சும்மா இருக்க மாட்டேன், கார்டன் வேலை செய்வேன், மெயின்டெனன்ஸ் ஏதாவது பிளம்பிங்கு எலக்ட்ரிஷியன்ஸ்னு வேலைகள்லாம் செய்வேன், அதனோட ஆலய சிப்பந்திங்களை அப்படி மேற்பார்வை பார்த்து. இதை பார்த்து தான் நான் வந்து நம்மளுடைய கமிட்டிக்காரங்களும் வந்து இவர் ஏன் அங்கே இருக்கணும், இவர் தலைவராத்திக்கு போடுங்க அப்படின்னு என்னை தலைவராத்திக்கே போட்டேன்.